உதயநிதிக்கு மிரட்டல் விட்ட நபர் மேல் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அப்போது செய்தியாளரிடம், சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய வார்த்தைகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று பேசினார். இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கின்றது, ஏனென்றால் சனாதன அழிப்பு என்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஒழிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எதிர்ப்பு என்பதை விட ஒழிப்பு என்பது தான் சிறந்தது என்ற அடிப்படையில் பேசியுள்ளார். அந்த கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏனென்றால் எந்த மதங்களையும் எந்த ஒரு கோட்பாட்டு கொள்கை முறைகளையும் கொச்சைப்படுத்துவது எங்களுக்கு அது உடன்பாடு இல்லாத விஷயம். அதே நேரத்தில் அந்த விஷயத்தை வைத்து யூபியை சேர்ந்த பரமஹம்சா ஆச்சாரி என்கின்ற ஒருத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைக்கு 10 கோடி ரூபாய் அறிவித்திருக்கார். அது பத்தலைனா இன்னும் கூட அதிகமாக அப்படியே கொடுப்பேன்னு சொல்லி அறிவித்திருக்கார். குறிப்பாக தமிழகத்தில் அவர் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமை இஸ்லாமியர்கள் சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப் போன்ற இதில் வந்து சில பல கருத்துக்கள் பதிவு செய்யாதே அவங்கள வந்து கைது பண்ணுவதும் அவங்கள சிறையில் அடைப்பதும் தொடர்கிறது. ஆகையினால்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ஐஏ அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய புகார் மனை அளிக்கிறதுக்கிருந்தோம். ஒரு அமைச்சரே வந்து தலையை கொண்டு வாங்க, நாங்கள் வந்து 10 கோடி தரோம், 5 கோடி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை, யாருமே காவல்துறையும் மத்திய மாநில காவல்துறை யாருமே எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த தலையை கொய்து வாங்க 10 கோடி தரோன்னு சொல்கிறது சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தையா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுந்திருக்கு. இதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தால் காவல்துறை வந்து விட்டுருவாங்களா அல்லது என்ஐஏ வந்து விட்டுருவாங்களா? இந்நேரம் கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அடித்து துவம்சம் செய்து தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போது இந்த சாமியார் பரஹம்சா ஆச்சாரியாங்கிற சாமியாரை கைது பண்ணுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமை என்ன தீவிரவாதத்தை வன்முறையை பிரிவினைவாதத்தை முறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை பற்றி இன்னும் வரையிலும் வழக்கு பதிவு செய்யலை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் புகார் கொடுக்கிருந்தோம். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி புகார் மனுவை நாங்கள் எப்போவுமே வாங்கிறது இல்லை, புகார் மனுவை போஸ்டில் அமைச்சா தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து புகார் மனுவை கொடுத்துட்டு இப்போ இதனுடைய நகலை நாங்கள் அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் பேசி தவறு என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம், அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவரை வந்து சட்ட ரீதியாக தான் அதை எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு வன்முறையாக வந்து பேசி தலையை கொய்து வாங்க 10 கோடி தரேன், அது இல்லைன்னு சொன்னால் இன்னும் 5 கோடி தரேன், 20 கோடி தரேன்னா, இதேமாரி வந்து இந்தியாவில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் மாதிரியாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக அமையும் என்பதை ஆழமாகவும் அடுத்தமாக நாங்கள் உணர்ந்ததுனால தான் இந்த புகாரை நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ஐஏ வந்து நிச்சயம் நடவடிக்கை எடுத்து அந்த சாமியார் பரமாத்மா ஆச்சாரியா அவரை வந்து கைது செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை அது வந்து அது மாற்று மதத்தை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு அது பேசுனது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பொதுதளத்தில் பேசுவது என்பது சரியானதில்லை. ரெண்டாவது, இஸ்லாம் வந்து லக்கும் தீனுக்கும் வலியதின், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என்ற கோட்பாட்டு கொள்கைகளை உணர்ந்தவங்க நாங்கள். அதனால் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனது மற்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் வேணால் அது சரின்னு சொல்லி வாதிக்கலாம், அல்லது மற்றவங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க கூட சரின்னு வாதிக்கலாம், நாங்கள் வாதிக்கிறது சரியானதல்ல. இல்லை மத நல்லிணக்கம் நல்லதான் இருக்குது, அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நீங்கள் இது பேசுறதை பற்றி பார்க்குறீங்க, அது பேசுனதுக்கு எதிர்கருத்துன்னு சொல்லிட்டு இப்படி வன்மமாக வந்து தலையை கொய்துவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இல்லைங்க. அது ஒரு கொடூரமாக பார்க்க வேண்டிய நிலையை இருக்குது. தமிழக அரசுக்கு இருக்குது, ஆனால் ஏன் தயங்குறாங்கன்றது தெரியல. ஆனால் அதுக்காக தான் இப்போ புகாரே கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா கமிஷனர் எங்களை என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால், நீங்கள் அங்கே வந்து
என்ஐ ஆஃபீஸில் வந்து புகார் வாங்க மாட்டாங்க, இங்கே வந்துடுங்க, இங்கே புகார் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இல்லை, என்ஐ அதிகாரி முதல் காரணம் என்னென்னா, நான் அந்த சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி லீவு, கிருஷ்ண ஜெயந்தி அதனால லீவுன்ட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் புகார் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ புகார் வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ வந்து எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் வீடுகளில் வந்து நீங்கள் பூந்து சோதனை பண்ணுறது கைது பண்ணுறதெல்லாம் நடக்குது, அது வந்து எந்த புகாரின் அடிப்படையில் அந்த கேள்வி வச்சோம். நிச்சயம் நீங்கள் வந்து இந்த புகாரை பை போஸ்ட் அனுப்புங்க, நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு உத்தரவாதம். நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க. இல்லை, விமர்சனம் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இல்லை, மத்திய மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து இதே வார்த்தை நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன், விட்டுருவாங்களா காவல்துறை சொல்லுங்கள், நான் சொன்னேன் அந்த சாமியாரை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொன்னால் விட்டுருவாங்களா காவல்துறை, அதை வன்மமாக கருதி உடனே கைது பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி வந்து சட்டம் வந்து சாமியார்களுடைய கையில் இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லைங்க, நாங்கள் என்ன சொல்கிறேன், 10 கோடிக்கு கொடுக்குது, ஒருத்தர் இருக்கா ஒருத்தர் இல்லைன்றது வேறு, ஒருத்தருடைய தலையை கொய்து வாங்கன்னு சொல்கிறது சட்டத்துக்கு மீறி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நிச்சயம் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான வார்த்தை என்பது தான் நான் சொல்கிறேன். உண்மை தெரியும் இப்போ வந்து எங்கிட்ட வந்து இன்னைக்கு லீவுன்றதுனால கமிஷனர் வந்திருக்காங்க, டிசிஐஎஸ் வந்து புகார் வாங்கினாங்க. இல்லை, அது இந்தியான்ற வார்த்தையே நல்லா இருக்குது, பாரத்ன்னு சொல்லி சமஸ்கிருத சனாதன கோட்பாட்டு கொள்கை வார்த்தையை வந்து இவங்க உள்ளே சேர்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்து ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய அந்த பாரத் என்ற ஏதோ இந்தியான்ற வார்த்தையெல்லாம் நீக்கிடுவாங்களா, அல்லது மறுபடியும் வந்து ரூபாய் நோட்டுகள்லாம் மாற்றுவாங்களோ அப்படின்ற கவலைலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வந்து தவறானது. இவங்க வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைய போகுது, அந்த படுதோல்வி அடையும் போது ஏதாவது அதுக்கு முன்னாடி செய்யணுன்றதுக்காக எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இது நிச்சயம் இந்திய மக்கள் எல்லாமே உணர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் பாஜக முதல் முதல்ல வரும்பொழுது முழுக்க முழுக்க இது முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற இந்திய மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா, இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் விவசாயிகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக வந்து பாஜக அரசு செயல்படுதுன்றது இந்த கடந்த 9வது ஆண்டு ஆட்சிக்காலையே சாட்சி. சார், அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதன முறையை பற்றி படித்திருக்காரா உங்களோட கருத்து? இல்லை இல்லை, அதான் நான் அது சொல்கிறது சரியில்லைல்ல, அது கொச்சைப்படுத்தியிருக்காரு கொச்சைப்படுத்தலைன்னு சொல்ல முடியாது. நான் அது கொச்சைப்படுத்தியிருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தோம், ஆனால் அவர் தலையை கொய்து வாங்க 10 கோடி தரோம் 5 கோடி தரோன்றது சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன விஷயத்தை வந்து ஆதரித்து சூப்பர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, என்னுடைய மார்க்கம் எனக்கு தடுக்குது. அவர் இப்படி பேசினாங்க தானே, பல எதிர்ப்புகள்லாம் வந்து அது சரியான வாதமாக இருந்ததுன்னா இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை வராது. இல்லை, அதுதாங்க, அவர் வந்து பேசியிருக்காருன்னு போது சட்ட ரீதியாக அவர் பேசினது தவறு அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்குலாம் எந்த தவறும் இல்லை. இல்லை, அது அது இல்லை, திமுக இல்லை, திமுக அரசு தொடர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யணும் அப்படின்ற அந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் எப்போவுமே பின்வாங்கலை, தொடர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படணுன்ற கோரிக்கையை திமுக அரசுக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயம் விடுதலை செய்யப்படணுன்ற நம்பிக்கை இருக்குது, விடுதலை செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் எடுப்பாங்க. அப்போது திமுக கூட வந்து நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் கூட்டணியாக இருந்தால் கூட சரி, இஸ்லாமிய மக்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்கன்றது உறுதியாக நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.